ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு சங்கேமுங்கு. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்எஸ் ஆஃபீஸில் சேஞ்ச் கேஸ் டூலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால், நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்படியே கூட வர பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்எஸ் வேர்டு அப்ளிகேஷன்ஸை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த சேஞ்ச் கேஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா, கசரை வந்து வித்தவுட் ரிசர்வ் பண்ணாமல் போகிற ஒரு லெட்டர்ஸை வந்து நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்போது, அது கேபிட்டலில் இருக்க நம்ம ஸ்மால் லெட்டரில் கொடுக்கணும் அப்படின்னும் போது, அதை எரேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஸ்மாலில் கொடுக்க தேவையில்லை. ஸோ அந்த சேஞ்ச் கேஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக இது பண்ணிடலாம். ஸோ எந்த லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் லெட்டஸ்ட்டாக வந்து அந்த சேஞ்ச் கேஸ் டூல்ஸை யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ எந்த சேஞ்ச் கேஸஸ், சென்டென்ஸ் கேஸஸ், லோயர் கேஸஸ், அப்பர் கேஸஸ், அந்த கேபிட்டல்ஸ், ஈச் வைஸ், நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கேபிட்டல் அண்ட் அப்பர் கேஸஸ் அப்படின்றத வந்து கொடுத்தேன். ஸோ அந்த கண்டென்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு எல்லாமே கேப்ஸில் வந்து சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, ஸோ அதர்வைசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மறுபடியும் அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இதை மட்டும்தான் நான் சேஞ்ச் கேஸ் டூல்ஸை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர்ஸ் கேஸ்னால் ஃபஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் உங்களுக்கு கேப்ஸில் இருக்கும். ஸோ அதர்வைசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால். லோயர் கேசஸ் அப்படின்னா எல்லா கண்டென்ட்டுமே வந்து உங்களுக்கு ஸ்மால் லெட்டர்ஸஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். கேபிட்டல் ஈச் வேர்டு அப்படின்னா, ஒவ்வொரு வேர்டுக்குமே இடையில் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வேர்டுமே உங்களுக்கு ஃபஸ்ட் லெட்டர்ஸ் வந்து கேப்ஸில் இருக்கும். டங்கிள் கேசஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸஸ் மட்டும் உங்களுக்கு ஸ்மாலில் இருக்கும், அதர்வைசஸ் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா கேப்ஸஸில் இருக்கும். ஓகேங்களா, சேஞ்ச் கேஸ் அப்படின்றது இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த சேஞ்ச் கேஸ் டூல்ஸை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.